மனோஜ் பாண்டியன் வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் 2022 ஜூலை 11 அதிமுக பொதுக்குழுவின் நிறைவேற்றிய தீர்மானங்களை எதிர்த்து மனோஜ் பாண்டியன் வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்பொழுது பன்னீர் தரப்பு மனுவை தள்ளுபடி செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், விவரம் என்ன? கடந்த ஆண்டு ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை கலைத்தது, பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டு வந்தது, இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமித்தது, பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கியும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து பன்னீர்செல்வத்தினுடைய அணி சார்பில் அவருடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்குல அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பதில் மனுவில் கட்சியில வந்து தற்போது இடைக்கால பொதுச் செயலாளரை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலையில ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என இந்த வழக்கில் பிரதிவாதிகள் தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கும் மனோஜ் பாண்டியன் தற்போது கட்சியினுடைய உறுப்பினரே அல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2022 ஜூன் 23 பொதுக்குழு கூட்டத்திற்கு முன் ஜூன் 14 4 மணி நேரம் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி மீண்டும் ஒற்றை தலைமைக்கு மாற வேண்டும் என அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் விருப்பம் தெரிவித்திருந்ததாகவும் அந்த பதில் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூலை 11 நடந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அதன்படி தன்னை இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையமும் பதிவு செய்து கொண்டதாக பதில் மனுவில் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, கட்சியினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் சட்ட ஆணையம் தனக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அதே அடிப்படையில் G20 மாநாட்டுக்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுக்குழுவும் கட்சி உறுப்பினர்களும் ஜெயலலிதாவை தங்கள் இதயத்தில் தெய்வமாக அன்னையாக நிறுத்தியுள்ளனர் என்றும் கலைக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டு வருவதும் மீண்டும் ஒற்றை தலைமைக்கு மாறுவதும் தொண்டர்கள் மற்றும் பொதுக்குழுவின் விருப்பம் எனவும் தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக தனிப்பட்ட சங்க விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதனால உள்கட்சி விவகாரங்களில் இந்த நீதிமன்றம் தலையிட முடியாது, மனிதாரர் கோர முடியாது எனவும் அந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் மனுதாரர் உள்ளிட்டோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் பெரும்பான்மையினருடைய முடிவை சிறுபான்மையினர் முடக்க முடியாது எனவும் கட்சி விதிகள் திருத்தங்கள் செய்ய பொதுக்குழுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக அந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த மனோஜ் பாண்டியன் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.